वेलकम टू பெரிய விட்டு சேனல் CA இன்டர்மீடியேட் கோர்ஸ் டாக்ஸேஷன் பேப்பர் ஃபார் தி அசெஸ்மென்ட் இயர் 21-22 டைரக்ட் டாக்ஸ் லாஸ்ல இது 18th வீடியோ. இதுல இன்கம் ஃப்ரம் சாலரிஸ் தான் கண்டினியூ பண்றோம். ஏற்கனவே பெர்க்யூசிட்ஸ்ல ரெண்டு பெர்க்யூசிட் வந்து முக்கியமானது அப்படிங்கறதால முன்னாடி அதல ப்ராப்ளம் போட்டுட்டேன். அது என்னென்ன பெர்க்யூசிட்ஸ் என்ன ஏதுன்னு வர வீடியோஸ்ல பாப்போம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பெர்க்யூசைட்ஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ். அதாவது சாலரி போக மற்ற சலுகைகள் கொடுக்குறாங்க இல்லையா, சம்பளம் மாதிரியே, அது பணமா கொடுக்கலைனாலுமே அதுக்கு டாக்ஸ் கட்டணும் எம்ப்ளாயீஸ். வீடு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி கட்டணும். அதுதான் நம்ம போன ரெண்டு வீடியோல பார்த்தோம். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், கன்செஷனல் ரெண்ட் அகாமடேஷன், இது வந்து டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எந்தெந்த பெர்க்யூசிட்ஸ் வந்து எல்லா எம்ப்ளாயீஸ்மே டாக்ஸபிள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எல்லா எம்ப்ளாயீஸ்மே இந்த பெர்க்யூசிட்ஸ் அனுபவிக்கிறதுக்கு டாக்ஸ் கட்டி ஆகணும். அப்ப அது எந்தெந்த பெர்க்யூசிட்ஸ்க்கெல்லாம் டாக்ஸ் கட்டணும், எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே இது வந்து பொருந்தக்கூடியது அப்படின்னு பார்த்தா, முதல் இது வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். எம்ப்ளாயர் வந்து வாடகை இல்லாம தங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அகாமடேஷன், ஒரு வீடு கொடுத்திருப்பாரு. ஃபர்னிச்சரோடயோ ஃபர்னிச்சர் இல்லாமயோ கொடுத்திருப்பாரு. அதுக்கு எம்ப்ளாயி டாக்ஸ் கட்டி ஆகணும். வாடகை இல்லாம இருக்கலாம், வாடகை இல்லாம அந்த அகாமடேஷனை அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனா அதுவும் சம்பளம் மாதிரி தான், சம்பளம் போக சில சலுகைகள் அப்படிங்கிறதுனால இதுக்கு டாக்ஸ் கட்டி ஆகணும். அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ல அன்ஃபர்னிஷ்டா என்ன, ஃபர்னிஷ்டா எப்படி கட்டணும், கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தா அவங்களுக்கு என்ன டாக்ஸ் ரூலு, டாக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, மற்ற எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன, எல்லா விவரமுமே போன ரெண்டு மூணு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் அது ஒன்று முக்கியமான பெர்க்யூசைட்டு. அது மாதிரி கன்செஷனல் ரெண்ட் அகாமடேஷன் அதுவும் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். கன்செஷனல் ரெண்ட் அப்படின்னா ஃபுல்லாகவே ரெண்ட் ஃப்ரீயாக விடாமல் இப்போ 5000 ரூபா வாடகை வாங்கலாம் அந்த வீட்டுக்கு அப்படின்னா ஒரு 1000 ரூபா சலுகையில் வாங்குறது. அப்ப மிச்சத்துக்கு இவங்க வந்து டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். எவ்வளவு ரூபா கட்டியிருக்காங்களோ அதை கழிச்சிட்டு மிச்ச டாக்ஸபிள் தான் அது. அது ரெண்டும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப மூணாவது என்ன அப்படின்னா, ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி மெட் பை எம்ப்ளாயர். எம்ப்ளாயியோட ஆப்ளிகேஷன்ஸ் பொறுப்புகளை எம்ப்ளாயர் சந்தித்துக் கொள்ளும். எம்ப்ளாயர் வந்து அதை செய்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேலரி ஆஃப் டொமஸ்டிக் சர்வன்ட். டொமஸ்டிக் சர்வன்ட் யாருக்கு தேவை, எம்ப்ளாயிக்கு தேவை, வீட்டுக்கு வேலையால் தேவை, எம்ப்ளாயி தான் வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு சம்பளம் யார் கொடுக்கறா, எம்ப்ளாயர் கொடுக்கறார். அவரே கொடுக்கறாரு, இல்ல எம்ப்ளாயி கொடுத்திருந்தா கூட ரீஇம்பர்ஸ் பண்றார், திரும்ப கொடுக்கறாரு எம்ப்ளாயிக்கு கொடுக்கறாரு. இந்த மாதிரி ஒண்ணு சர்வன்ட்டுக்கே நேரடியா பே பண்ணலாம், இல்ல எம்ப்ளாயிட்ட ரீஇம்பர்ஸ் பண்ணலாம். ஆனா எப்படியோ அது எம்ப்ளாயரை சேர்ந்தது. யார் வச்சிருக்க வேலைக்கு, எம்ப்ளாயி வச்சிருக்க வேலைக்காரங்க டொமஸ்டிக் சர்வெண்ட்டுக்கு, பணியாளர்களுக்கு, வீட்டு பணியாளர்களுக்கு யார் சம்பளம் கொடுக்கறா, எம்ப்ளாயர் சம்பளம் கொடுக்கறாரு. ஆனா அது யார் ஆக்சுவலா கொடுத்துருக்கணும், எம்ப்ளாயி தான் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கணும், ஆனா எம்ப்ளாயர் கொடுக்கறாரு. அப்ப இதுவும் ஒரு விதமான சலுகை. எது எது எம்ப்ளாயி தான் செய்யணுமோ அதை எம்ப்ளாயி செய்யாம அவருக்கு பதிலா எம்ப்ளாயர் செஞ்சா அதுவும் ஒரு விதமான பெர்க்யூசைட். அதுக்கு டாக்ஸ் கட்டணும், எம்ப்ளாயி டாக்ஸ் கட்டி ஆகணும். அதனால இதெல்லாமே இந்த பிரிவுக்கு கீழே வரும். என்னென்ன சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி மெட் பை எம்ப்ளாயர், அதாவது எம்ப்ளாயி வச்சு சேலரி கொடுக்க வேண்டிய டொமஸ்டிக் சர்வன்ஸ்க்கு எம்ப்ளாயர் கொடுத்தாருனா அந்த சேலரி ஆஃப் டொமஸ்டிக் சர்வன்ட் வந்து டாக்ஸபிள். அது மாதிரி சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் ஆர் ரீஇம்பர்ஸ்ட் பை த எம்ப்ளாயர். யார் படிக்க வைக்கணும், எம்ப்ளாயி தான் அவங்க குழந்தைங்களை எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்து படிக்க வைக்கணும். ஆனா இங்க யார் கொடுக்கறா, எம்ப்ளாயர் கொடுக்கறாரு. அதனால அதுவும் டாக்ஸபிள் கீழே வரும். ஏற்கனவே நம்ம எஜுகேஷன் அலவன்ஸ்ல பார்த்துருக்கோம், அந்த ரூல்ஸ் படி வரும். இன்கம் டாக்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பெய்ட் பை எம்ப்ளாயர். எம்ப்ளாயியோட இன்கத்துக்கோ எம்ப்ளாயியோட தொழில் வரியோ வருமான வரியோ கட்ட வேண்டியது யாரு, எம்ப்ளாயி. ஆனா யாரு கட்டியிருக்காங்க, எம்ப்ளாயர் கட்டியிருக்காரு, அப்ப அது டாக்ஸபிள். இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு ப்ராப்ளம் வரையில ஒவ்வொன்றும் எப்படி அப்ளை பண்றதுங்கிறது புரியும். இப்போதைக்கு எந்தெந்த ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத நீங்க பாத்துங்க. அதே மாதிரி பில்ஸ் பெய்ட் பை எம்ப்ளாயர் ஃபார் சப்ளை ஆஃப் கேஸ் எலக்ட்ரிசிட்டி ஆர் வாட்டர் ஃபார் ஹவுஸ் ஹோல்டு பர்பசஸ். எம்ப்ளாயியோட வீட்டு தேவைகளுக்கான கேஸ் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் இதுக்கெல்லாம் வந்து அந்த கனெக்ஷன்லாம் எம்ப்ளாயி நேம்ல இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பில்லு, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், கேஸ் கனெக்ஷன் எல்லாம் எம்ப்ளாயியோட நேம்ல இருக்கும்.
ஆனா எம்ப்ளாயர் பணம் கட்டுறாரு அப்படின்னு சொன்னா அது டாக்ஸபிள். ஆனா டெலிஃபோன் பில்ஸ் அதுல சேர்க்க வராது, டெலிஃபோன் பில்ஸ் அதுல வராது. மற்ற மூணுக்கும் எம்ப்ளாயர் பணம் கட்டியிருந்தா அந்த பணம் அந்த பில் வந்து டாக்ஸபிள். அப்புறம் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டி டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வில்ஸ் ஆர் இஷ்யூட் இன் த நேம் ஆஃப் எம்ப்ளாயி பட் பெய்ட் பை எம்ப்ளாயர், இதுவும் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டி. அப்புறம் கார் ஆர் அதர் கன்வேயன்ஸ் ஓன் பை எம்ப்ளாய் ஃபார் பிரைவேட் பர்பசஸ், அஃபீஷியல் பர்பசஸ் வந்தால் எம்ப்ளாயரே கொடுத்துருவாரு, பிரைவேட் பர்பசஸ்க்கு வச்சுக்கிட்டு அது அவங்க செலவழிச்சாங்க ஆனால் எம்ப்ளாயர் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தா அது டாக்ஸபிள். அது மாதிரி கிளப் பில்ஸ் அண்ட் எஜுகேஷன் பில்ஸ் இந்த நேம் ஆஃப் எம்ப்ளாயி பெய்ட் பை எம்ப்ளாயர், இந்த மாதிரி எல்லாமே ஆப்ளிகேஷன்ஸ் எது எது எம்ப்ளாயி செய்யணுமோ அதெல்லாம் எம்ப்ளாயர் செஞ்சா அது டாக்ஸபிள். இது மூணாவது டைப். சரியா? நாலாவது, அமௌண்ட் பேயபிள் பை அன் எம்ப்ளாயர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டு எஃபெக்ட் அண்ட் அஷூரன்ஸ் ஆன் த லைஃப் ஆஃப் த அசஸி. இன்சூரன்ஸ் கட்டுறாரு யாரோட வாழ்வுக்கு, அசஸியோட உயிருக்கு, அசஸியோட லைஃபுக்கு இன்சூரன்ஸ் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எம்ப்ளாயர் பணம் கட்டுறாருன்னா அந்த பணமும் டாக்ஸபிள். ஏன்னா இது எம்ப்ளாயர் எம்ப்ளாயியோட வாழ்வுக்கு ஆயுளுக்கு கட்டுறாரு, ஆயுள் காப்பீடு அந்த மாதிரி எம்ப்ளாயியோட ஆயுளுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எம்ப்ளாயர் பணம் கட்டினா அந்த பணம் டாக்ஸபிள். ஆனால் இதில் எது எது டாக்ஸபிள் இல்லைன்னா எம்ப்ளாயர் வந்து ஆர்பிஎஃப்க்கு கட்டினா அது டாக்ஸபிள் இல்லை. அப்ரூவ்டு சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட் அப் டு ருபீஸ் 1,50,000 வரைக்கும் அது டாக்ஸபிள் இல்லை. டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஃபண்ட் இது மூணும் டாக்ஸபிள் கிடையாது. இது மூணுக்கும் எம்ப்ளாயர் கட்டலாம், ஆர்பிஎஃப்க்கு கட்டலாம், அப்ரூவ்டு சூப்பர் அனுவேஷன் ஃபண்டுக்கு வந்து 1,50,000 வரைக்கும் கட்டலாம், டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஃபண்டு கட்டலாம், ஆனால் மற்றது எதுவும் கட்ட முடியாது. இந்த மூணை தவிர்த்து அதர் தேன் பேமெண்ட்ஸ் மேட் டு ஆர்பிஎஃப், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் டாக்ஸபிள் கிடையாது, அப்ரூவ்டு சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட் அப் டு ருபீஸ் 1,50,000 வரைக்கும் கிடையாது, டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஃபண்டுக்கு கிடையாது, டாக்ஸ் கிடையாது, இதெல்லாம் எம்ப்ளாயர் கட்டலாம். அது மாதிரி எம்ப்ளாயர் வந்து இப்போ குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து எம்ப்ளாயிக்காக கட்டுறாரு, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கட்டுறாரு, ஃபிடலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீமில் பணம் கட்டுறாரு அப்படின்னா எம்ப்ளாயர் கட்டுறாருன்னா இதுவும் டாக்ஸபிள் கிடையாது. இதை விட்டுட்டு மற்ற எந்த இன்சூரன்ஸில் கட்டினாலும் அது வந்து டாக்ஸபிள். ஆர்பிஎஃப்ல ஆர்பிஎஃப்க்கு எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஆர்பிஎஃப்க்கு கிடையாது, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்ரூவ்டு சூப்பர் அனுவேஷன் ஃபண்டுக்கு 1,50,000 வரைக்கும் கிடையாது, எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஃபண்டுக்கு டாக்ஸபிள் இல்லை. அதே மாதிரி குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் எம்ப்ளாயர் கட்டுறாருன்னா அதுக்கு டாக்ஸ் தேவையில்லை, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கட்டுறாருன்னா அதுக்கு தேவையில்லை, ஃபிடலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கட்டுறாருன்னா தேவையில்லை. இந்த மூணு ஸ்கீம்லையும் கட்டுறாருன்னா டாக்ஸ் கட்ட தேவையில்லை எம்ப்ளாயி, ஆனால் மற்றதுலாம் எம்ப்ளாயர் கட்டுனார்னா டாக்ஸ் கட்டி ஆகணும். இது நாலாவது அமௌண்ட். இது 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 எல்லாமே என்னது டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் பெர்பிசிட்ஸ். அஞ்சாவது, ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட்டட் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் பை த எம்ப்ளாயர். ஒரு ஸ்பெசிஃபைடு குறிப்பிட்ட செக்யூரிட்டி பத்திரங்களை பங்குகள் அல்லது ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி நேமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு இல்லை அலாட் பண்ணுறாருன்னா அது டாக்ஸபிள். செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம், ஷேர்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ், டிபஞ்சர்ஸ், டிரைவேட்டிவ்ஸ், யூனிட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் தான் செக்யூரிட்டிஸ். இந்த மாதிரி செக்யூரிட்டிஸை எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அலாட் பண்ணுறாருன்னா அது டாக்ஸபிள். எது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அதாவது ஃபேர் மார்க்கெட் வேல்யூக்கு நம்ம டாக்ஸ் கட்டி ஆகணும். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார்னா ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து அதனுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு டிஸ்கவுண்டில் அல்லது கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ் இந்த மாதிரி ஒரு அலாட் பண்ணி கொடுப்பார். எதுக்காகனா இந்த எம்ப்ளாயியால் ஒரு நோகவ் ஒரு டெக்னிக்கல் நோகவ் தொழில்நுட்ப உதவி கிடச்சிருக்கும் அல்லது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அறிவார்ந்த சொத்து அறிவார்ந்த சொத்து இதுக்கெல்லாம் வந்து எம்ப்ளாயியால் இவங்களுக்கு பயன் கிடச்சிருந்துருக்கும். ஒரு டெக்னிக்கல் நோகவ் ஒரு தொழில்நுட்ப உதவி கிடச்சிருந்துருக்கும், இந்த அறிவார்ந்த தத்துவம் அறிவார்ந்த சொத்து அப்படி அது மாதிரி ஏதாவது ஒரு ரைட்ஸ் கிடச்சிருக்கும் எம்ப்ளாயியால் இவங்களுக்கு நாலு லாபம் கிடச்சிருக்கும். அப்போ அந்த எம்ப்ளாயிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் உங்களுக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு இந்த நோஹோ ப்ரொவைட் பண்ணீங்க, இந்த டெக்னிக்கல் நோஹோ வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணீங்க, தொழில்நுட்பமாக ஒரு ஐடியா சொன்னீங்க, இந்த ஐடியாவுக்கு பதிலாக இந்த அறிவு சொத்துக்கு பதிலாக உங்களுக்கு வந்து நாங்கள் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து டிஸ்கவுண்ட்டில் தர்றோம் இல்லை வேறு கன்சிடரேஷன் இந்த மாதிரி இதுக்கு பதிலாக உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி
எம்ப்ளாயீஸ்க்கு அலாட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு பேர். ஒரு கைமாற்றா கொடுக்கறது ஈக்விட்டி ஷேர்ஸ், டிஸ்கவுண்ட்லயோ இல்லை கைமாற்றாவோ கேஷ் இல்லாமல் கொடுக்கறது. அந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கும் எம்ப்ளாயி என்ன பண்ணணும், டாக்ஸ் கட்டி ஆகணும். சரி, எவ்வளவு கட்டலாம் அப்படின்னா அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம், கன்செஷனல் ரேட்லையும் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். எவ்வளவுனா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அது போக எவ்வளவு அமௌண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே கன்செஷனல் ரேட் ஃப்ரீயாக கொடுத்தா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, கன்செஷனல் ரேட்டில் கொடுத்தா அமௌண்ட் அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூலேருந்து அமௌண்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயியை மைனஸ் பண்ணிக்கணும். கன்செஷனல் ரெண்ட் அக்காமடேஷன் மாதிரி தான், எங்கெங்கே கன்செஷன் கொடுக்குறாங்களோ அங்கேயெல்லாம் அமௌண்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் எம்ப்ளாயியை மைனஸ் பண்ணி ஆகணும், கழிச்சாகணும். அப்போ இந்த மாதிரி செக்யூரிட்டியோ ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸோ ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு அலாட் பண்ணால், அந்த எம்ப்ளாயி வந்து அந்த எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கினாரோ தனக்குன்னு வாங்கினாரோ அதுக்குள்ள அதனுடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை அவர் டேக்ஸாக கட்டணும். இதுதான் அவர் ஏதாவது அமௌண்ட் கொடுத்துருந்தார்னா அதை கழிச்சுட்டு மீதத்துக்கு அவர் டாக்ஸ் கட்டணும். மொத்தத்தில் இந்த இதுக்கு டாக்ஸ் கட்டணும். ரெண்டாவது என்னன்னா, அமௌண்ட் ஆர் த அக்ரிகேட் ஆஃப் அமௌண்ட்ஸ் ஆஃப் எனி கான்ட்ரிபியூஷன் மேட் டு த அக்கௌண்ட் ஆஃப் த அசோசியேட் பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் வந்து ஆர்பிஎஃப்லேயோ என்பிஎஸ்லேயோ அல்லது அப்ரூவ்ட் சூப்பர் அனிமேஷன் ஃபண்ட் இந்த மொத்தத்தையும் கூட்டி பார்த்துட்டு இதில் 7.5 லட்சத்துக்கு மேலே போனால் அதுக்கு டாக்ஸ் கட்டணும். ஆர்பிஎஃப் தனியாக கட்ட வேணாம், இதுக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே வந்தால் கட்ட வேணாம். ஆனால் இந்த மூணு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூணுலையும் மொத்தமாக எம்ப்ளாயர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கணும். மூணுலையும் சேர்த்து 7.5 லட்சம் வரைக்கும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். 7.5 லட்சத்துக்கு மேலே போயிட்டா அது வந்து எம்ப்ளாயி டேக்ஸ் கட்டும். எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் தான் இது பூரா. இதில் எம்ப்ளாயர் எவ்வளோ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். அது மூணையும் கூட்டி பார்த்து அது 7.5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் எம்ப்ளாயி வந்து டாக்ஸ் கட்டி ஆகும். இது 6வது ஐட்டம். இதெல்லாம் என்னது, பெர்க்விசிட்ஸ் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ். 7வது என்ன அப்படின்னா, ஆன்வல் அக்ரஷன் டு த பேலன்ஸ் ஆஃப் த கிரெடிட் ஆஃப் ஆர்பிஎஸ் ஆர் என்பிஎஸ் ஆர் அப்ரூவ் சூப்பர் அனிமேஷன் ஃபண்ட் விச் ரீச் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்க்ளூட் இன் டோட்டல் இன்கம். இந்த மேலே பார்த்தோம்ல மூணு, அது கடைசியாக அக்ரஷன்னா அக்குமுலேஷன். வருஷத்துக்கு எல்லா தொகையும் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் போடுறாரு இல்லையா, இது வருஷத்துக்கு எவ்வளவு தொகை சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்து, அதாவது இன்ட்ரெஸ்ட்டு அவள் எம்ப்ளாயர் போட்ட தொகை அதான் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே சேர்த்து டோட்டல் இன்கம் எவ்வளவுன்னு பார்க்கணும். அது 7.5 லட்சத்துக்கு மேலே போனால் அதுக்கும் டாக்ஸ் உண்டு. அதாவது மொத்த தொகை நான் சொல்கிறது எல்லாமே, எம்ப்ளாயர் போட்ட தொகை அதுக்கு வந்திருக்க இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் ஆன்வல் அக்குமுலேஷன் அக்ரஷன்னா அக்குமுலேஷன் பார்த்து கிரெடிட் எவ்வளவு இருக்குது ஆர்பிஎஃப்ல, பேலன்ஸ் கிரெடிட் எவ்வளவு இருக்குது என்பிஎஸ்ல இல்லை சூப்பர் அனிமேஷன் ஃபண்டில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா 7.5 லட்சத்துக்கு மேலே போணுச்சு அப்படின்னா அதுக்கும் டாக்ஸ் பேயபிள் இருக்கு. அடுத்து எனி அதர் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் ஆர் அமினிட்டி, விளிம்பு நிலை ஆதாயங்கள் ஏதாவது அல்லது சௌரியங்கள், அதாவது எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷனல் லோன், லோன் கொடுக்கலாம், கம்பெனிலேருந்து லோன் கொடுக்கலாம், வட்டி இல்லாமல் கொடுக்கலாம், இல்லை வட்டி குறைச்சி கொடுக்கலாம். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷனல் லோன் அதுக்கு டாக்ஸ் கட்டணும். ட்ராவலிங் டூரிங் அண்ட் அக்காமடேஷன், ஃப்ரீ ஆர் கன்செஷனல் ஃபுட் அண்ட் நான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ், ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுக்கலாம் அல்லது கன்செஷனில் ஃபுட்டு கொடுக்கலாம், நான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் கிஃப்ட் வவுச்சர் ஆர் டோக்கன், கிஃப்ட்டு அல்லது வவுச்சர் ஆர் டோக்கன் இன் லியூ ஆஃப் சச் கிஃப்ட், ஏதோ கிஃப்ட்டு கொடுக்கலாம் அல்லது கிஃப்ட்டுக்கு பதிலாக வவுச்சரோ டோக்கனோ கொடுக்கலாம். இன் லியூனா பதிலாகன்னு அர்த்தம், கிஃப்ட்டுக்கு பதிலாக வவுச்சரோ டோக்கனோ கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தால் இதுக்கு கூட டாக்ஸ் கட்டி ஆகணும். எந்த ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்டுக்குமே டாக்ஸ் கட்டி ஆகணும். கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸ், கிளப் எக்ஸ்பெண்டிச்சர், யூஸ் ஆஃப் மூவபிள் அசட்ஸ், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மூவபிள் அசட்ஸ், கார் மாதிரி உள்ளது மூவபிள் அசட், அதை யூஸ் பண்ணாலும் அதுக்கும் டாக்ஸ் கட்டணும், அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதுக்கும் டாக்ஸ் கட்டணும் மூவபிள் அசட்ஸுக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம் பூரா எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு கொடுத்துருந்தாலும் எம்ப்ளாயி வந்து அதை அனுபவிச்சிருந்தாலும் எம்ப்ளாயி வந்து அதுக்கு டாக்ஸ் கட்டி ஆகணும். இதுதான் பெர்க்யூசிட்ஸ் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ்ல உள்ள மேஜர் ஐட்டம்ஸ். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, நம்ம முக்கியமான ஐட்டம் பார்த்துருக்கோம், ஆர்எஃப்ஏ கன்செஷனல் ஆர்எஃப்ஏ ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி மெட் பை எம்ப்ளாயர், அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டி ஆர் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்பிஎஃப் என்பிஎஸ்ல போடுற சூப்பர் அனிவேஷனில் போடுற தொகை, அதுக்கப்புறம் அதில் சேர்ற தொகை, இந்த மூணுலையும் ஆன்வல் அக்ரஷன் சேர்றது,
அப்புறம் ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு பூராமே என்ன பண்ணி ஆகணும் எம்ப்ளாயி டாக்ஸ் கட்டி ஆகணும் இது தெரிஞ்சுங்க இது பின்னாடி ப்ராப்ளம்ஸில் வரையில உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஆனால் என்னென்ன ஐட்டத்துக்கு டாக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் எடுத்து அதை ஹேண்டில் பண்ண முடியும் அதனால இதை நல்லா மனசில் பதிய வச்சுங்க அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டாக்ஸ் ஃப்ரீ பெர்க்யூசிட்ஸ் என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து டாக்ஸபிள் பார்த்தோம் அதில் என்ன ஆல் எம்ப்ளாயீஸ் இதையும் நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ்க்குன்னு அடுத்த ஒரு ஐட்டம் வரும் இது பெர்க்யூசிட்ஸ் ஒன்றில் வந்து நான் சொல்லியிருக்கிறது டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது டாக்ஸ் ஃப்ரீ பெர்க்யூசிட்ஸ் எந்தெந்த பெர்க்யூசிட்ஸ்லாம் நீங்கள் டாக்ஸே கட்ட தேவையில்லை அனுபவிச்சுக்கலாம் எம்ப்ளாயர் கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அனுபவிச்சுக்கலாம் Like, share and subscribe.